13 மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பட்டு புடவை ரகங்களுடன் சென்னையில் துவங்கியது சில்க் மார்க் கண்காட்சி. பாரத திருநாட்டின் பாரம்பரிய மிக்க உடைகளில் ஒன்று பட்டு துணி உடுத்துவது. இன்றைய வர்த்தக உலகில் போலி பட்டுகள் நிறைந்து உள்ள நிலையில் எளிதில் தூய பட்டு துணிகளை தெரிந்து கொள்ள சில்க் மார்க் முத்திரை உள்ளதா என்று மக்கள் பார்த்து வாங்க வேண்டும். இதை வலியுறுத்தும் வகையில் டிசம்பர் 25 முதல் டிசம்பர் 31 வரை சில்க் மார்க் கண்காட்சி சென்னையில் புதன்கிழமையன்று துவங்கியது. இந்த சில்க் மார்க் எக்ஸ்போவில் 50 பேர் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ், சில்க் மார்க் பியூர் சில்க் அப்படின்றதுக்கு அந்த சில்க் மார்க் இவங்க எல்லாம் அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸ்ல கேரி பண்றாங்க. வாங்குற கஸ்டமருக்கு வந்து எது பியூர் சில்க் இல்ல நிறைய பாலியஸ்டர் வந்து சில்கா காட்டுறாங்க மார்க்கெட்ல. இப்போ கஸ்டமருக்கு இது தெரியறதுக்காக தான் இந்த சில்க் மார்க் எக்ஸ்போன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிருக்கிறது. இதோட 5வது முறையாக பண்றாங்க. நல்ல சேல்ஸ் ஆகுது ஒரு முறையும். அண்ட் ஒரு முறையும் இது வளர்ந்துட்டே போகுது. ட்ரைபல் ரீஜன்ஸ், ஃபாரஸ்ட் ரீஜன், ஹில்லி ஏரியாஸ்ல இருந்தெல்லாம் வராங்க. இதுல ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது அவங்களுக்கு கையால அந்த எம்ப்ராய்டரி பண்ணி அவங்க கொண்டு வந்து விற்கிறாங்க. அண்ட் இந்த வீவர்ஸ்க்கு நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும்னா நம்ம எல்லாம் அதை போட ஆரம்பிச்சோம்னா தான் அவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும். நகைகளுக்கு ஹால் மார்க் என்பது போல் பட்டு புடவைகளுக்கு சில்க் மார்க் என்பது இன்றுதான் தங்களுக்கு தெரிய வந்தது என்றும் ஒரே இடத்தில் பல்வேறு ரக புடவைகளை பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். எப்படி கோல்டுக்கு வந்து ஹால்மார்க்கும் சில்க் வந்து சில்க்குக்கும் சில்க் மார்க்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. போத்தீஸ், RMKV எல்லாரும் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்போ. பட்டு பூச்சிகள் நூலாக மாறும் பல்வேறு பரிமாணங்களும் 13 மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை ரகங்களும் மக்களின் கண்களை பறிக்கும் வண்ணம் இருந்தது என்றால் அது மிகையாகாது.